ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணேஷ் ஃப்ரம் கணேஷ் கருத்து யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் யார் யாரெல்லாம் இயர் பை இயர் எழுதுவாங்களோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கூடிய விரைவில் ஒரு ஹாப்பியான நியூஸுங்கிறது வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா இயருமே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மார்ச் மந்த்துங்கிறது பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, மார்ச் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரையும் கூட பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது நடக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷனுங்கிறது கண்டிப்பாக முடிக்கவே முடியாது, அது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதுக்காக என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் வந்து யார் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும், அதாவது 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களாவது போர்ஷனுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நியூ சிலபஸுங்கிறது 11th, 12th ரெண்டு வால்யூம்லாம் புக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல சுத்தமாகவே. ஆன்லைன் கிளாஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸால் படிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இயர் ஃபுல்லாகவே இப்படியே போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்குது. இதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் வச்சா அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேருந்தே யோசிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக இருந்திருக்கும். நமக்கு அவங்களுக்கே தெரியுது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச்சில் வந்து எக்ஸாம் வச்சா எழுத மாட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா, அந்த மார்ச் மந்த் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து தள்ளி வைக்க போகிறாங்க. எப்போ அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே லாஸ்ட்டில் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா ஜூன் மந்த்லேருந்து வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா, ப்ரோ அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எப்போ ப்ரோ ஆரம்பிக்கும், ஜூன் மந்த் வந்து திரும்ப திறந்துருவாங்களே ஸ்கூல்ஸ்லாம், அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இயர் இந்த கொரோனா சுச்சுவேஷன்லேருந்து எல்லோரும் எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது. அதனால் இதுக்கு அவங்க ரொம்பவே யோசித்து இந்த முடிவை கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. இப்போ வந்து ஆலோசனைங்கிறது போயிட்டுருக்கு. ஓகேவா, 2 மந்த்ஸ் எப்போ வந்து அதாவது கரெக்டாக வந்து நடத்தலாம், மே லாஸ்ட்லையா இல்லை ஜூன் மந்த் ஃபஸ்ட்டில் வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது 10th, 11th, 12th எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான் இப்படி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கலை அப்படின்னாலும் அது அவ்வளோவா ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிறத க்ரியேட் பண்ணாது. பட் ஆனால் இந்த 3 கிளாஸுங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா, ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் ஒரு ஹாப்பியான நியூஸுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.